ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து சேல்ஸ் பிரமிட் சார்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோவை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைட்ல ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்றது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நீங்க இன்ஸ்டண்டா பாத்துக்கலாம், ஓகேங்களா? அதுபோக சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பிளேலிஸ்ட் வைஸா போயிட்டு வீடியோஸ் வந்து விசிட் பண்ணுங்க. நிறைய எக்ஸல் வீடியோஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. எக்ஸல்ல வந்து ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம வந்து பிவட் டேபிள், இந்த மாதிரி வந்து சார்ட்ஸ் வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் சார்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம ரூபிக்ஸ் கியூப், பிரமிக்ஸ் கியூப், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ எல்லாம் பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்ப வந்து எக்ஸல்ல வந்து நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணாம ஒரு சேல்ஸ் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து ஒரு பிரமிட் சார்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு டீம் நேம்ஸ் இங்க இருக்கு, டீம் 1, 2, 3, 4, 5 இருக்கு. அந்த ஒவ்வொரு டீமோட சேல்ஸ் வேல்யூ, அவங்க எவ்வளவு சேல்ஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வச்சுதான் இந்த சார்ட் வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்ணுது நமக்கு, ஓகேங்களா? டேட்டா. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டீம் 1 வந்து 75 இருக்கு. இன்கேஸ் இப்ப எனக்கு டீம் 1 வந்து எப்படி இங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பாட்டம்ல இருந்து டீம் 1, 2, 3, 4 இப்படி அப் டைரக்ஷன்ல போகுது. நமக்கு இங்க டேட்டால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல டீம் 1 இருக்கும், டீம் 1, 2, 5 வரைக்கும் இப்படி இருக்கும். பட் நமக்கு சார்ட்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, டவுன்ல இருந்து அப்புக்கு போவோம், டீம் 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்ப வந்து டீம் 1ல வந்து நான் 75 இருக்கு. இப்ப டீம் 1ங்கிறது நமக்கு பாட்டம்ல இருக்கிற அந்த லேயரு. சோ இப்ப டீம் 1 வந்து நான் 10 சொல்லிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த பாட்டம் லேயர் பாத்தீங்கன்னா இந்த டீம் 1, 10 சொல்லிட்டு இங்க எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. அந்த லேயர்லயே பாத்தீங்கன்னா எனக்கு இங்க அப்டேட் ஆயிருக்கும், அந்த பிரமிடோட பாட்டம் லேயர் வந்து அப்டேட் ஆயிருக்கும். இப்ப அதே வந்து இந்த டீம் 1 வந்து நான் ஒரு 25 சேஞ்ச் பண்றேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க 25 வந்து உள்ள சார்ட்ல அப்டேட் ஆயிருச்சு. அந்த டேட்டா லேபிள்லயும் ஆட் ஆயிருக்கும், இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சீரீஸ் நேம் வந்து டீம் 1 வந்துருச்சு, டேட்டா லேபிள் வந்து 25. எனக்கு சார்ட்டோட அந்த விட்தும் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுறதுன்னு தெரியும். இப்ப சப்போஸ் டீம் 5க்கு வந்து நான் சம்திங் ரெடியூஸ் பண்றேன், பாத்தீங்கன்னா எனக்கு இங்க டாப்ல வந்து ஸ்மால் சைஸ்ல வந்து அந்த ஏரியா வந்து ஷேட் அவுட் வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்ப நான் வந்து இந்த டீம் 5க்கு வந்து ஒரு 25 வச்சுக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா லேபிளும் வந்து விசிபிலிட்டி இருக்கும். இப்ப இந்த சார்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த சேம் இன்ஃபர்மேஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஒரு நியூ ஷீட் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இந்த வேல்யூ இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்சர்ட்ல போயிட்டு இங்க வந்து இந்த இன்சர்ட் காலம் சார்ட்ஸ் இருக்கீங்களா, அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்து நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணும். இதுல வந்து 3D காலம் இருக்கீங்களா, இதுல வந்து 3D ஸ்டாக்டு காலம், இதை வந்து நான் கிளிக் பண்றேன், ஓகேங்களா? கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி சார்ட் வந்து விசிபிள் ஆகுது. ஜஸ்ட் இந்த சார்ட்ல வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்றேன், சேஞ்ச் சார்ட் டைப் இருக்கீங்களா, சாரி இங்க செலக்ட் டேட்டா ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. செலக்ட் டேட்டாவை செலக்ட் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு செலக்ட் டேட்டா சோர்ஸ் வருது இல்லைங்களா, இதுல வந்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஸ்விட்ச் ரோ அண்ட் காலம் சொல்லிட்டு கிளிக் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட வேல்யூ வந்து இங்க வந்து ஆட் ஆயிருச்சு, டீம் நேம் லிஸ்ட் வந்து இங்க ஆட் ஆயிருச்சு, சேல்ஸ் வேல்யூ வந்து ரைட் சைடு போயிருச்சு, ஓகேங்களா? ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். என்னோட சார்ட் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருது. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இதுல டாப்ல உள்ள அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரீஸ். இப்போ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்து எனக்கு பாட்டம்ல வந்து காலம் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்னு இருக்கு, ஆல்ரெடி டிஃபால்ட்டா செக் ஆயிருக்கு. இங்க வந்து ஃபுல் பிரமிட்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க வந்து பிரமிட் ஷேப்புக்கு வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து கிளியரா விசிபிள் ஆகும். இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம ஃபுல் பிரமிட் செக் பண்ணிட்டோம். இப்ப நமக்கு பிரமிட் ஷேப்புக்கு வந்து நம்மளோட சார்ட் வந்து இங்க டிஸ்பிளே பண்ணிருச்சு. இப்போ இந்த கேப் டெப்த், கேப் விட்த்ன்னு சொல்லிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், இதை நம்ம ஜஸ்ட் மவுஸ்ல வச்சு இப்படி அட்ஜஸ்டும் பண்ணலாம். இந்த கர்சரை வச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டெக்ரீஸ் ஆகுது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்ப நான்
டிக்ரீஸ் பண்ணுறேன், டிக்ரீஸ் பண்ண பண்ண எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு 50ல் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஆர் 45 இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அகைன் வந்து இந்த கேப் விட்தையும் வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே கேப் வித் வந்து உங்களுக்கு அதிகமாக வருது தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டாக இந்த பாக்ஸ்லேயே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக 15 கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து 15 கொடுக்குறேன். இங்கே நீங்கள் 50 தான் கொடுக்கணுன்றதில்ல, உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி சார்ட் விசிபிள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ நம்ம 50-15 சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டோம், கேப் டெப்த் அண்ட் வித். ஓகேங்களா, இதை ஜஸ்ட் இந்த சார்ட்டை வந்து இப்படி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வித்தை வந்து என்டையர் சார்ட்டோட இதை வந்து இங்கே ஜஸ்ட் இந்த கார்னரில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறேனாக்க, ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், டாப்பில் சார்ட் எலமெண்ட்ஸில் வந்து ஆக்சஸை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன், அன்செக் பண்ணுறேன், கிரிட் லைன்ஸையும் வந்து அன்செக் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் டேட்டா லேபிள் வந்து இங்கே செக் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாஸ்லாம் வந்து இங்கே ஆட் ஆயிரும். இப்போ ஆட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேனாக்க, இப்போ இந்த டேட்டா லேபிள் ஆட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டீம் நேமையும் நம்ம இங்க உள்ள கொண்டு வர போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண சார்ட்லாம் ஜஸ்ட் இந்த டேட்டா லேபிள்ல வெளில இங்க நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்க கொண்டு போயிட்டு ஒரு டேட்டா லேபிள்ல கிளிக் பண்ணா எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை வேல்யூ வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் ஈஸியா. பட் இந்த பிரமிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலா தான் பண்ணணும். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த இதை இப்படி செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட்டா லேபிள் இப்படி கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொன்றா தான் நம்ம கிளிக் பண்ண முடியும். இங்கே சீரீஸ் நேம் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டீம் ஃபைவ்ன்றது வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஏன்னா நமக்கு டீம் ஃபைவோட வேல்யூ தான் இது, ஸோ டீம் ஃபைவ்ன்றது வந்து இங்கே வந்துருச்சு, அதோட சேல்ஸ் வேல்யூவும் இங்கே இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த இதுக்கு போகிறோம், ஜஸ்ட் சீரீஸ் நேம் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே போகிறேன், இங்கேயும் வந்து சீரீஸ் நேமை கிளிக் பண்ணுறேன், இங்கேயும் வந்து சீரீஸ் நேமை கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு சீரீஸ் நேமை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்னோடய டீம் அந்த டீம் நேம்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு, ப்ளஸ் சேல்ஸ் வேல்யூவும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஃபாண்டை வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போல்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட் கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணுறேன், கண்ட்ரோலோட ஹோல்ட் பண்ணிவிட்டு பிஏ ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக போல்ட் ஆகுது லெட்டர்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஜஸ்ட்டு இதனை வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ண போகிறோம். என்னன்னாக்க, இந்த டிசைன் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, டிசைனில் போயிட்டு நம்ம சார்ட் டைப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்மேட்டில் போயிட்டு இந்த டீம் நேமுக்கு வந்து கலர்ஸ் வந்து இந்தந்த லேயருக்கு ஏற்ற கலரை வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டீம் நேம் அண்ட் வேல்யூ வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த ஷேப்பை. இப்போ இதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், சேஞ்ச் டேட்டா லேபிள் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ண இந்த ஆரோ மார்க்கில் ரைட் சைடு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும், டேட்டா லேபிள் ஷேப்ஸ்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் கால் அவுட்னு இருக்கும். ஓகேங்களா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இதை ஜஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்து மூவ் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி இந்த இதுக்கும் செலக்ட் பண்ணுறோம், அதே ஷேப் லைன் அதாவது ஓவல் கால் அவுட்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை ட்ராகிங் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இதை ரைட் கிளிக் பண்ணுறோம், அதே மாதிரி ஆப்ஷனு கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, மூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டீம் டூ இருக்கு, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஆப்ஷன் தான். இது நம்ம இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும், ஏன்னா இந்த பிரமிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு லேயருக்கும் வந்து தனித்தனியாக தான் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், இதை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு ஆர்டராக வந்து ஒரு யூனிக்காக இருக்கணும், அதுக்காக இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இன்னும் கூட உங்களுக்கு வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கூட டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இது இதையும் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த ஷேப் லைன் வந்துருச்சு, அப்படியே சைடில் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேல்யூ அந்த கலர்ஸை வந்து அசைன் பண்ண போகிறோம். அந்த வேல்யூக்கு வந்து கலர்ஸ் வந்து இந்த பிரமிட்
லேயர்ல என்ன இருக்கோ அதே கலர்ஸ் வந்து அசைன் பண்ண போறோம். ஜஸ்ட் இங்க ஃபார்மேட் கிளிக் பண்ணுங்க. ஃபார்மேட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இந்த ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணுங்க. இதுல கிளிக் பண்ணும்போது நம்ம இந்த ப்ளூ கலர் தான் இருக்கு டாப்ல, சோ ப்ளூ கலர் வந்து அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த இதுக்கு வந்து எல்லோ கலர் அகைன் வந்து இதை கிளிக் பண்றேன். சம்திங் எல்லோ கலர் நான் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இதை கிளிக் பண்றேன் ஆஷ் கலர். இங்க பாத்தீங்கன்னா இன்னும் கூட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் தான் அதுக்கு மேட்ச்சா இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க கிளிக் பண்றோம். இது என்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலரு. அதுக்கு மேட்ச்சா நம்ம கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து சம்திங் வந்து ஏதோ கலர்ஸ் வந்து இந்த ஹைட் ஆகுது. ஸோ ஏன்னா டாப்ல வந்து நமக்கு கலர் விசிபிலிட்டி வந்து கம்மியா இருக்குனால இப்போ வேல்யூ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 45 கொடுக்குறேன். ஓகேங்களா. சார்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து அன்வான்டா சில லைன்ஸ் இருக்கிறதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் வந்து கிளியரா விசிபிலிட்டி இருக்கும். இதுல உள்ள பார்டர்ல வந்து சின்னதா ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்க கிளிக் பண்ண இழுக்கும் போது ட்ராக் பண்ணும்போது. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நம்ம அகைன் வந்து ஏதோ சார்ட் டைப் வந்து கரெக்டாக செலக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு சார்ட் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக அலைன் பண்ண போகிறோம், அதாவது போல்டு பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து பிளாக் கலர் லெட்டர்லேயே வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா. இங்கே போயிட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரில் வந்து செலக்ட் பண்ணுறோம். பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து பிளாக் கலரு, இங்கேயும் வந்து பிளாக்கு, இங்கேயும் வந்து பிளாக் கலர். ஓகேங்களா. செலக்ட் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு போல்டு ஆயிரும் ஃபாண்ட்டு. ஃபாண்ட் போல்டு கலர் ஆயிரும். போல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சார்ட்டை வந்து இந்த கார்னர்ல நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த டிசைன்ல போயிட்டு நீங்க சாரி இந்த ஃபார்மேட்ல போயிட்டு இந்த ஷேப் ஃபில் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நோ ஃபில் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஷேப் அவுட்லைனும் வந்து நோ அவுட்லைன் கொடுத்துருங்க. இப்படி நீங்க வெளுக்கு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து தெரியாது, நார்மல் எக்ஸல் மாதிரி தெரியும். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு செல்ல வெளியில கிளிக் பண்ணிட்டு இந்த வியூவில் போயிட்டு கிரிட் லைனை வந்து அன்செக் பண்ணிடுங்க. எக்ஸல்ல வந்து இந்த பார்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அன்செக் ஆயிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து விசிபிலிட்டி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி இப்படி விசிபிளா வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிளியரா இருக்கும். இப்போ வந்து நமக்கு பார்டர் எல்லாமே அன்செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து சார்ட் சைஸ் வேணா நீங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதா தான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி இன்னும் கூட வந்து டவுன்ல வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜஸ்ட் இந்த கார்னர்ல கிளிக் பண்ணுங்க. ஷீட்டை செலக்ட் பண்ணுங்க. என்டையர் ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு ஹோம்ல போயிட்டு இப்போ நீங்க கலர்ஸ் ஏதாவது அசைன் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி இப்போ நான் இந்த லைட் கலர் ஏதாவது ஒரு லைட் கலர் கொடுக்குறேன். எனக்கு இந்த சார்ட் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே வந்து சேல்ஸ் பிரமிட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டெக்ஸ்டில் டைப் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட்டு போல்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எனக்கு ஏரியல்
black or something ஏதாவது text value இங்க வந்து 20 கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் வந்து அட்ராக்டிவா இருக்கு இப்போ நம்ம ஏதாவது போயிட்டு இங்க வேல்யூல நான் சேஞ்ச் பண்றேன் இப்போ டீம் 3க்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா 70 இருக்கு சப்போஸ் நான் இங்க ஒரு 10 னு சொல்லி சேஞ்ச் பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா டீம் 3 வந்து அந்த ஏரியா வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த விட்த் வந்து அந்த பார்டர்ஸ் வந்து எனக்கு கம்மியாகிறது இங்க விசிபிள் பண்ண முடியும் அதே டீம் 3க்கு வந்து அகைன் நான் வந்து ஒரு 75 செலக்ட் பண்றேன் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த லேயர் மட்டும் எனக்கு வந்து விட்த் வந்து பிக் சைஸ் ஆகும் அந்த வேல்யூ இங்க வந்து ஆட் ஆயிரும் டீம் நேமும் வந்து எனக்கு ஆட் ஆயிரும் இப்போ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து பிபிடி பிரசன்டேஷன் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சார்ட்ல வந்து நீங்க இன்னொன்னு என்னன்னா இப்ப இந்த சார்ட் அப்படியே செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் செலக்ட் ஆனது தெரியும் இப்ப போயிட்டு டிசைன்ல போயிட்டு இங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்க எது வேணாலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சார்ட்டை இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் இப்படி கொடுக்கலாம் இந்த ஸ்டைல் 6ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிராண்டா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைல்ஸுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஸ்டைல்ஸ் வேணுமோ 3D நீங்கள் கொடுத்துக்கலாம் 3D கொடுத்தீங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட இன்புட்டை வச்சு நீங்கள் சார்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் வந்து ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டியாக சார்ட்ஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ